அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மறுபடியும் கர்த்தருடைய நாளிலே உங்கள் அனைவரின் சந்திப்பு நான் மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனாய் கர்த்தர் மாறாதவராக, மகிமையானவராக, அற்புதம் செய்வராக மட்டும் இருந்தால் அதற்காக நாம் தேவனை நன்றியோடு துதிப்போம். இந்த நாள் கூட தேவ மனிதர்களும் அவருடைய தவறுகள் அல்லது பாவங்கள் அதனால் வரும் தண்டனை என்ற தலைப்பை நாம் பார்க்க போகிறோம். தேவன் உதவி செய்யும்படிக்காக, தேவ பலத்திற்காக அவரை நோக்கி பார்ப்போமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். எல்லாவற்றை பார்க்கலாம் வார்த்தையை மகிமைப்படுத்துவேன் என்று கத்து வார்த்தையை மகிமைப்படுத்துவீராக, அற்புத அடையாளம் உறுதிப்படுத்துவீராக. அன்று நான் உமது வாய் மாத்திரம் ஆண்டவர நீரை நிறுத்து பயன்படுத்தும் அப்படி நாமத்தை மகிமைப்படுத்தும். நீர் பேச வேண்டிய நீர் பேசும் என அவை கட்டி போடும். நீரே மகிமைப்படும். நீர் பெருகு, நான் சிறுகட்டும். இயேசுவின் நாமத்தின் நல்ல பிதாவே, ஹல்லேலூயா. இந்த நாட்களில் அனைவரும் தவறு செய்வர்களாக, பாவம் செய்வர்களாக காணப்படுகிறார்கள். ஆனால் முதிர்ந்த ஊழியர்கள், தேவ மனிதர்கள் தவறுகள் செய்யும் பொழுது, பிழைகள் செய்யும் பொழுது, பாவங்கள் செய்யும் பொழுது ஏன் அவ்விதமாக செய்கிறார்கள், ஏன் என்று பல கேள்வி நாம் எழுப்புவோம். நாம் கேட்கிற கேள்வி தவறல்ல. வேதாகமத்தை நாம் பார்க்கும் பொழுது வேதத்தில் தலை சிறந்த தேவ மனிதர்களும் பல தவறுகளையும் பாவம் செய்தலாக இருக்கிறார்கள். நாம் எவ்வாறு பாவம் செய்தார்கள் என்பதை அறிவதை காட்டிலும் எதற்காக செய்தார்கள், ஏன் செய்தார்கள், எப்படி செய்தார்கள் என்றல்ல, ஏன் எந்த சூழ்நிலை செய்தார்கள், அவர்கள் பாவம் செய்ய காரணம் என்ன, சூழ்நிலை என்ன, அவர்கள் பாவத்தை செய்வதற்கான சூழ்நிலை என்ன என்று நாம் பார்ப்போம். நாட்களே முதலாவது நாம் அவ்விதமாக பார்க்கும் பொழுது வேத வார்த்தையிலே வேறு ஒன்றாதவர்களாக இருக்கும் பொழுது ஒரு மனிதன் பாவம் செய்ய நாய் காணப்படுகிறான். தேவனோடு தொடர்ச்சியான மிக நெருக்கமான உறவு இல்லாதவன் பாவம் செய்ய நாய் காணப்படுகிறான். அது மாத்திரமல்ல, சுய திருப்தி உள்ளவர்கள், நாங்கள் மேலானவர்கள், அவர்களை காட்டி நாங்கள் உத்தமர்கள் சொல்லிக்கிறவர்கள் பாவம் செய்வர்களாக காணப்படுவார்கள். அதோடு கூட யார் பாவம் செய்ய சொன்னால், மற்றவர்களோடு தம்மை ஒப்பிட்டு பார்க்கிறவர்கள், அவர்களை காட்டி நான் மேலானவன், அவர்களைக்காக நான் உள் மகிமையானவன், உண்மையானவன் சொல்வதை காட்டிலும் நாம் ஒப்பிட வேண்டியது ஆண்டவராக இயேசு ஒருவரே. மற்றவரோடு ஒப்பிடும் பொழுது ஒரு மனிதன் தவறு செய்வராக காணப்படுகிறான். அவிசுவாசம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை வருவதாக காணப்படுகிறது. தேவ மனிதன் சொல்வர்களே அநேக நேரம் அவிசுவாசிகளாக மாறிப்போகிறோம் அல்லவா? அது மாத்திரமல்ல, வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், நாம் நம்மை குருசில் அணுகா அறியாமல் இருக்கிறோம். ஆ, சிலுவையில் அறைந்தவர்களாக நாம் காணப்படுகிறோமா? நம்முடைய ஆவி ஆத்மா சரீரம் முற்றிலும் சிலுவை அறையப்படுவதாக காணப்படுகிறதா? அவ்விதமாக இல்லாத பொழுது நாம் பாவம் செய்ய காணப்படுகிறோம். அதோடு கூட சூழ்நிலைகள், பாவத்தின் சூழ்நிலை இருக்கும் பொழுது அதை விட்டு நாம் வெளிவருவர்களாக காணப்பட வேண்டும். சிலர் சொல்வார்கள், எந்த சூழ்நிலையிலும் எப்படி வந்தாலும் நான் பாவம் செய்ய மாட்டேன், விழுந்து கொண்டே இருப்பார்கள். தேவனுடைய பிழையை நாம் விதமாக காணப்படுகிறோம். கண்கள் நிச்சை, மாம்சத்து நிச்சை, ஜீவனத்தின் பெருமை ஒரு மனிதனுக்குள் வரும்பொழுது அந்த மனிதன் தானே மாபெரும் பாவம் செய்வனாய் காணப்படுகிறான். அது மாத்திரமல்ல, அறிக்கை செய்யாத பாவங்களும் இரகசிய பாவங்களும் இருக்கும் பொழுது ஒரு மனிதன் விழுந்து போறாய் காணப்படுகிறான். தேவனாக கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பொழுது அறிக்கை பண்ணப்பட்ட பாவங்களாய் காணப்படுகிறதான். இன்னும் கூட இரகசிய பாவத்தில் வாழ்ந்து கொடுக்கிறோமா? அதோடு கூட கர்த்தருடைய வேதத்தை வாசித்தல், தியானித்தல், அதை நம்ம அனுதின வாழ்க்கையிலே பக்குவித்தல், பயிற்சி எடுத்தல், அதை அப்படியே செயல்தல் என்கிற வாழ்க்கை முறை இல்லாமல் இருக்கும் பொழுது ஒரு மனிதன் பாவம் செய்வனாய் காணப்படுகிறான். அழைப்பு இல்லாமல் பிழைப்பிற்காக, அழைப்பு இல்லாமல் தகப்பன் சேர்த்து வைத்த சொத்தை காத்துக்கொள்ள, சொத்து சிதறவிடாமல் இருக்க, எனக்கு அடுத்து என் மகன் வர வேண்டும் என்று சொல்லி பிள்ளைகளை உருவாக்கும் பொழுது பாவம் செய்வனாய் காணப்படுகிறார்கள். அழைக்கப்படுவதாய் காணப்படட்டும். தேவனுடைய ஊழியர்களை, நம்முடைய பிள்ளைகளை அர்ப்பணித்து ஜெபிக்க வேண்டுமே தவிர அவர்களை ஊழியக்காரராக மாற்றிவிடக்கூடாது அழைப்பு இல்லாமல். நம்முடைய பிள்ளைகள் கர்த்தரால் அழைக்கப்பட்டிருக்க வேண்டும், தேவ தரிசனம் பெற்றிருக்க வேண்டும். அப்படி இல்லாமல் ஒரு பொழுது பாவம் செய்திருக்கிடுவாய் இருக்கிறது. வேதாகமத்தை நாம் பார்க்கலாம். வேதாகமத்திலே ஆதியாகமம் 2:16-17 வசனம் நாம் பார்க்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, ஆதாம் என்கிற ஒரு மனிதன் இருக்கிறான். தேவன் உனக்கு என்ன சொன்னார், தோட்டத்தில் சகல விஷயத்தின் கனியும் புசிக்கலாம், ஆனால் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசிக்க வேண்டாம், அதை புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய் என்று சொன்னார். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமை தேவன் தான் சொன்னார். ஆனால் இவன் இவ
தேவனுடைய வார்த்தையை கேட்கும் பொழுது அவனுடைய துணைவி அவனோடு இல்லாமல் இருந்தால். மனைவிமார்களே, உங்கள் கணவன்மார்களோடு கூட இணைந்து ஊழியம் செய்கிறாய் இருக்கிறீர்களா? மனைவிமார்களே, உங்கள் கணவன்மார்களோடு கூட ஜபிக்கிறாய் காணப்படுகிறீர்களா? மனைவிமார்களே, உங்கள் கணவன் மேலே ஊக்குவிக்கவர்களாக, உற்சாகப்படுத்துவர்களாக, உடனிருப்பவர்களாக காணப்படுகிறீர்களா? கணவர்களே, நீங்களும் கூட உங்கள் மனைவிகளை உங்களோடு வைத்திருக்கிறீர்களா? ஊழியத்திலே ஒருமைத்திருக்குள்ளாய் காணப்படுகிறீர்களா? இங்கு தெய்வன் மனிதன் ஆதாமோடு பேசும் பொழுது அவனுடைய மனைவி காணப்படவில்லை. அவர் மனைவி வாங்களாய் இருக்கிறவர்களே, ஊழியக்காரன் துணைவிகளே, தனிமை உங்களுக்கு ஆபத்தை கொண்டு வரும், தனிமை உங்களுக்கு துணிகரத்தை கொண்டு வரும், தனிமை உங்களுக்கு தேவனுக்கு குரோதமான காரியங்களை செய்விக்கும். தேவ மனிதனான தேவ மனுஷியாக இருக்க மகிழ்கள். வேதம் சொல்லுகிறது, அவள் வந்தவுடனே ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதை அப்படியே அவன் சொன்னான். வேதத்தில் நாம் வாசிக்கிறோம் அல்லவா, ஸ்திரீயானவள் பலவீனமானவள் என்று சொல்லி. அவள் பலவீனமாக இருக்கிறபடினாலே இந்த வஞ்சிக்கிற சர்ப்பம் ஆண்டவர் உருவாக்கினதிலே சர்ப்பமானது தந்திரம் உள்ளதாக இருந்தது என்று வேதம் சொல்லுகிறது. இந்த சர்ப்பம் தானே பலவீனமாக இருக்கிற அவளிடத்தில் சென்றாலாம். அவளிடத்தில் சென்று கேட்கிறார். இந்த சர்ப்பம் கேட்கிறது என்னென்று கேட்கிறது, தோட்டத்தில் இருக்கிற அனைத்து கனிகளையும் புசிக்க வேண்டாம் என்று சொன்னாரா? வார்த்தையை வாங்குவதில் வல்லவராக காணப்படுகிறான் பிசாசு. எதை சொன்னால், எப்படி சொன்னால், எவ்விதமாக சொன்னால் உண்மை வரும் என்று தெரிந்து வைத்திருந்தான். தோட்டத்தில் இருக்கிற அனைத்து கனிகளையும் புசிக்க வேண்டாம் என்று சொன்னாரா? வார்த்தையில் அழுத்தம் வரும் பொழுதே, வார்த்தைகள் மிகைப்படுத்தும் பொழுதே, தேவையில்லாத வார்த்தைகள் கூட வரும் பொழுதே அங்கு தவறு உண்டு, அங்கு வேறு நோக்கம் உண்டு என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்றதும் சொல்கிறது. அதற்கு இந்த அதனுடைய மனைவி அவள் சொல்கிறாள், ஐயா எல்லா கனியும் புசிக்கலாம் என்று சொன்னார், ஆனால் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற ஜீவ விருட்சம் என்கிற ஒரு கனி உண்டு, அந்த கனியை நான் புசிக்கும் பொழுது சாகவே சாவோம், ஆகையினாலே அதை தொடவும் கூடாது என்று சொன்னாராம். மிகைப்படுத்தி சொல்லுகிறவர்கள் பெண்கள், வேதாகமத்தில் இருந்த அந்த பெண், உங்களை நான் கூறவில்லை, வார்த்தை கேட்கிற உங்களை போல் நல்ல உண்மையானவர்கள், தேவன் வார்த்தை அப்படியே சொல்லுகிறவர்கள், கணவன் சொன்னதை அப்படியே சொல்லுகிறவர்கள் நல்லவர்களாக இருக்கிறார்கள். இன்னும் கூட கணவன் சொன்னதை அப்படியே சொல்வார்கள். எப்படி எங்கே அவர்கள் அம்மா வீட்டில், அவங்க அப்பா வீட்டில், அவங்க தங்கச்சி வீட்டில், அவங்க அக்கா வீட்டில் போய் என்ன சொன்னமோ அப்படியே சொல்வார்கள். அவர்களுடைய பழக்கம் அது. ஆனால் இவனோ என்ன செய்கிறாள், மிகைப்படுத்துகிறாள். புசிக்கவும் வேண்டாம், தொடவும் வேண்டாம். தேவனுடைய பிள்ளையை மிகைப்படுத்துவர்கள் எப்பொழுதும் தேவனையே சாட்சியாக இருப்பார்கள். மிகைப்படுத்தும் மனம் உனக்கு காணப்படுகிறதா? மனம் திரும்பு. இந்த அவர் மிகைப்படுத்தினார், அந்த கனியை புசிக்க வேண்டாம், ஓடிட்டு இருக்கணும், தொடவும் வேண்டாம். தேவனுடைய ஜனங்களாக இருக்கிற நாம் அதிக ஜாக்கிரதையோடு காணப்பட வேண்டும். வேதம் சொல்வது அந்த கனி பார்வைக்கு இன்பமும் புசிப்புக்கு ஏற்றதும் புத்தியை தெளிவிக்கிறதுமாய் காணப்படுதாம். இன்றும் கூட பார்வைக்கு இன்பமானதை தேடிக்கொண்டு அசுத்த வாழ்க்கை வாழ்கிறவளே ஐயோ, பார்வைக்கு இன்பமானதை தேடிக்கொண்டு அசுத்தமான வாழ்க்கை வாழ்கிறவளே ஐயோ, தேவன் உங்களை சபிப்பாராக. தேவ மனிதர்களுடைய பொருள் இருந்து கொண்டு பாவத்திலும் அக்கிரமத்திலும் விபச்சாரத்திலும் விக்கிரகத்திலும் சூனியத்திலும் தவறான காரியங்களில் விடுபட்டுக் கொண்டு வட்டியிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிற தேவ மனிதன் சொல்கிறவனே உனக்கு ஐயோ, பயமால காரணே, மனம் திரும்பு என்றும் சொல்லுகிறது. அவள் புசித்தாளாம், நல்லதுதான். அவள் பிசாசுக்கு செயல்பட்டார். மிகைப்படுத்துகிறவர் பிசாசோடு இருக்கிறவர்கள், பிசாசுக்கு இணையாகிறவர்கள் மிகைப்படுத்தாதீர்கள் என்றும் சொல்கிறது. அவள் புசித்து மீறி கனியை கொண்டு வந்து தனவனுக்கு கொடுத்தாளாம். இவன் தேவனுடைய வார்த்தையை பெற்றவன், என்ன சொல்லியிருக்கின்ற, நீ செய்தது தவறு, தேவனை தண்டிப்பார், நீ தேவனுக்கு விரோதமாக எழும்பிவிட்டாய் என்று தேவனை பற்றி சொல்லியிருக்க வேண்டும். தேவன் சொல்லாததை நான் செய்ய மாட்டேன் என்று நிற்க வேண்டும். நான் அநேக கணவர்கள் ஒழித்தில் ஏற்படும் கூட மனைவி மார்களின் மயக்க வார்த்தைகளுக்கு மயங்கி பொருளாக காணப்படுகிறார்கள். தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல், தேவனுக்கு முதலிடம் கொடுக்காமல்
தேவன் கொடுத்தார் என்று நம்முடைய பாதி என்று சொல்லி அந்த அழகிலே அந்த வார்த்தையிலே மயங்கி பாவத்திற்கு உடன்படுகிறாய் இருக்கிறாயா ஆதாமே? ஜாக்கிரதையாக இரு. என் வேதம் சொல்கிறது அவனும் புசித்தானா. புசித்தவுடனே வேதம் சொல்கிறது நாம் நிர்வாணிகளாக மாறினோம் அல்லவா, ஓடி ஒளிந்து கொள்கிறார்கள். தண்டனை என்ன? என் வேதம் சொல்கிறது அதே அதிகாரம் 14 வசனத்தில், நெற்றி வேர்வை சிந்த நீ உழைத்து சாப்பிடுவாய், வேர்வை சிந்த இருப்பாய், மண்ணிலிருந்து வந்தாய் மண்ணுக்கே திரும்புவாய் என்று மாத்திரமல்ல, அந்த தோட்டத்தை விட்டே வெளியே அனுப்பிவிட்டாராம். தேவ மனிதா, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் பிசாசுக்கு கீழ்ப்படிந்த மனைவியின் வார்த்தையை கேட்டதுனாலே தேவனுடைய தோட்டத்தை விட்டு வெளியே போனாய், நெற்றி வேர்வை சிந்துகிறாய் இருக்கிறாய். தேவ வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்து எந்த உறவாக இருந்தாலும் கூட தேவனுடைய வார்த்தை வராமல் தன்னுடைய வார்த்தையாக வரும் என்று சொன்னால், இப்படி இருக்கலாம் என்று சொன்னால் தயவாக செய்து விடாதே, பனிஷ்மெண்ட் அதுதான். வேதம் சொல்லுகிறது ஆபிரகாம், வேதத்தில் நாம் வாசிக்கிறோம் ஆபிரகாம் 12:2, நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெரிய ஜாதியாக மாற்றுவேன், உன்னுடைய நாமத்தை பெருமைப்படுத்துவேன், உன்னை ஆசீர்வதிக்குள் ஆசீர்வதிப்பேன், உன்னை சபைக்குள்ளே சமிப்பேன், பூமியில் வம்சம்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் தேவன் சொன்னார். இப்படி சொன்னவன் தான் தேவனுடைய வார்த்தை பெற்றவன் தான். ஒரு நாள் கடற்கரையில் அமர்ந்து கொண்டிருக்கிறான், கடற்கரையில் அமர்ந்து கொண்டு வானத்தை பார்த்து கொண்டிருக்கிறான். வேதம் சொல்கிறது, வேதத்திலே நாம் பார்க்கிறோம் கடற்கரையில் அமர்ந்து கொண்டிருக்கும் பொழுது தேவன் வருகிறார். தேவன் வந்து மகனே என்று கூப்பிடும் பொழுது அவன் சொல்கிறான், ஐயா நான் தானே பிள்ளை இல்லாமல் இருக்கிறேன். அப்படி தேவன் சொல்கிறார், வானத்தின் நட்சத்திரங்கள் என்ன குடும்பம் என்ன அவிதமாக அவன் சந்ததியை பெருகு பண்ணுவேன். அப்போது அவன் சொன்னான், என்னால் முடியாது ஐயா, நான் மாமிசமானவன், ஞானமற்றவன், ஞானத்தில் குறைவுள்ளவன், நீரோ ஞானவான் என்று சொல்லி வருகிறார். வீட்டிற்கு தொல்லிக்கொண்டு வந்திருப்பான், ஹல்லேலூயா தோத்திரம் கர்த்தர் கொடுத்தார் என்று சொல்லி, கர்த்தர் வாக்கை பெற்றிருக்கிறேன், கர்த்தரின் வாழ்வை மாற்றுவார் என்று சொல்லி மிகுந்த சந்தோஷத்தோடு வந்திருப்பான். வீட்டுக்குள் வருகிற ஆண்கள் வீட்டுக்குள் வரும்பொழுது மனைவிமாருடைய முகத்தை பார்க்கும்பொழுது அவர் செயலில் பார்ப்பது இல்லாமலே போய்விடுவார்கள். மனைவி பார்த்து போய், என்னையா துள்ளுற, என்ன வந்தது உனக்கு, என்ன ஆச்சுயா அப்போ சொல்லியிருப்பார், தேவனை சந்தித்தேன், தேவன் சொன்னார் வானத்தின் நட்சத்திரங்களைப் போல நம்முடைய சந்ததி பெருகுமாமா. ஆ அப்படியா, அந்த வார்த்தையே அவனை நொறுக்கி இருக்க வேண்டும். சொன்னார் தேவன் என்று சொன்னாலும் கூட அவர்கள் அப்படியே தான் இருப்பார்கள். வேதம் சொல்லுகிறது, சற்று நாட்களானது மறுபடியும் கடற்கரைக்கு ஓடுகிறான். வீட்டிலிருந்து கணவன்மார்கள் வெளியே போகிறார்கள் என்று சொன்னால், வீட்டிலே அமைதி இல்லை, வீட்டிலே சமாதானம் இல்லை, வீட்டிலே சந்தோஷம் இல்லை, வீட்டிலே அரவணைப்பு இல்லை, வீட்டிலே அன்பு இல்லை, வீட்டிலே ஒன்றுமல்ல. அதையெல்லாம் கடற்கரைக்கு ஓடுகிறான். வாருங்கள் சேர்ந்து ஜெபிப்போம், கர்த்தர் செய்வார், கர்த்தர் கனப்படுத்துவார், இன்று பிள்ளை இல்லாமல் இருக்கலாம், நாளை நம்மை ஆசீர்வதிப்பார். தேவன் வார்த்தையில் உண்மையிலவர், தேவன் வார்த்தையில் உண்மையிலவர் என்று சொல்லியிருக்க வேண்டியவளோ சொல்லாமல் போனாலே என்னவோ, கடற்கரை சென்று விட்டான். இப்பொழுது தலையை வானத்தை நோக்கி பார்க்கவில்லை, அப்படியே குனிந்து கொண்டிருக்கிறார். தேவன் வருகிறார், ஆபிரகாம் அப்பா வார்த்தைகள் சொன்னீரப்பா, வருடங்கள் ஆகிறதே, பிள்ளை எப்பொழுது உண்டாகும்? ஹல்லேலூயா, ஆண்டவர் சொன்னாராம், மனகனே கடற்கரை மணலை உன்னால் எடுக்கணுமா, உன்னால் என்ன குருமலை என்ன அபிதமாக உன் சந்ததியை பெருக பண்ணுவேன். தேவனுடைய பிள்ளையை இவன் வீட்டுக்கு வந்திருப்பான். மறுபடியும் அதே கதையா, தேவன் கொடுக்க போகிறாரா, தேவன் செய்ய போகிறாரா? ஆதியாகம் 16:1 சொல்லுது, என்னோடு கூட இஸ்மவேல் பெற்றெடுக்கிற அகர் என்கிற அடிமை பெண் இருக்கிறாள், அடிமை பெண்ணோடு சேரும் கர்த்தரின் கர்ப்பத்தை அடைத்தா ஒருவேளை அவளால் என் வீடு கட்டப்படும். தேவ வார்த்தைக்கே வழியாக முப்பிராய் போல நடிக்கிறவர்கள் பெண்களாக இருக்கிறார்கள் வேதகத்தில். நாங்கள் ஒன்றும் சொல்லவில்லை, நீங்கள் தான் நல்லவர்கள், உலகத்திலேயே வார்த்தை கேட்கிற நீங்கள் தான். என் வேதம் சொல்லுகிறதே, அவன் அமிதமாக சொல்லுகிறார், ஐயா
தேவன் கர்ப்பத்தடைத்தார் அடிமை பெண்ணோடு சேரும் ஒருவேளை அவளாலே நம்ம வீடு கட்டப்படும் தேவனுடைய வார்த்தையோடு வருவலை என்பதல்ல ஒருவேளை உன்னை ஆசீர்வதிப்பார் ஒருவேளை உன்னை உயர்த்துவார் ஒருவேளை உன்னை கனப்படுத்துவார் ஒருவேளை உன்னை மேன்மைப்படுத்துவார் ஒருவேளை உன்னை மகிமைப்படுத்துவார் என்று தேவன் சொல்லி ஆசீர்வதிப்பேன் உயர்த்துவேன் கனப்படுத்துவேன் மேன்மைப்படுத்துவேன் பொய் உரையாதவர் அவர் வார்த்தையில் உண்மை உள்ளவர் தேவனுடைய பிள்ளையே என் வேதம் என்ன சொல்கிறது அவனுக்கு தண்டனை கர்த்தர் கொடுத்தார் ஆதியாகமம் 16:12 பார்க்கிறோம் சாகும் வரைக்கும் ஆபிரகாம் சாகும் வரைக்கும் நோவாக இருந்தான் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்படியாமல் தேவனுடைய வார்த்தையை நம்பாமல் தேவனுடைய வாக்கை நம்பாமல் மனைவிக்கு கொடுத்து மனைவியின் சொல்லை கேட்டு பாவம் செய்கிற தேவ மனிதா சாகும் வரை நோவாக இருந்தானாம் மனைவி இங்கு வந்தார் மற்றவர்கள் பேச்சை கேட்கிறீர்களா தேவனுடைய வார்த்தையை கேட்காமல் மற்றவர்களுக்கு மகிதம் கொடுக்கிறா அவ்விதமா இருக்கும் இவ்விதமா இருக்கும் இப்படி இருக்கும் என்று சொல்லி தவறான வழிகளுக்கு போகிறீர்களா தவறு இந்த ஆபிரகாம் சாகும் வரைக்கு நோவாகி காணப்பட்டான் வேதத்தில் 3வது ஒரு நம்பரை பார்க்கிறோம் மோசே அவன் அனுபவத்தை நம்பினான் கர்த்தருடைய வார்த்தையை நம்பவில்லை வேதம் சொல்கிறது விசுவாசிதான் எகிப்தியரால் எகிப்திய பார்வோனின் குமார்த்தியால் காக்கப்பட்டவன் தான் பார்வோன் குமார்த்தியால் மோசே என்று பெயரிடப்பட்டவன் தான் 40 வருடம் தானே பார்வோனின் வீட்டில் இருந்தான் 40 வருடம் தானே காட்டினில் காணப்பட்டான் 40 வருடம் தானே இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தினான் இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்த 80 ஆண்டுகள் பயிற்சி கொடுத்தார் இன்று பயிற்சி இல்லாமல் வந்து விடுகிறார்கள் படிப்பு இல்லாமல் வந்து விடுகிறார்கள் அறிவு இல்லாமல் வந்து விடுகிறார்கள் கேட்டால் முழங்காலில் என்று கற்கிறோம் என்று சொல்கிறார்கள் சரியான வேத அறிவு இல்லாமல் உலக அறிவு தான் இருக்காது வேத அறிவாதமா அதுவும் கூட இல்லாமல் என்று சொல்லியே படைப்பு ஓட்டுக் கொண்டிருக்கிறார்கள் தேவனுடைய பிள்ளையே 40 வருடங்கள் கர்த்தருவினை பயிற்சி கொடுத்தார் 40 வருடங்கள் என்று கொடுத்தார் மறுபடியும் 80 வருடங்கள் 40 வருடம் வழி நடத்த 80 வருடங்கள் இத்தனை ஆண்டுகளாகியும் ஆசீர்வதிக்கப்படவில்லை இத்தனை ஆண்டுகளும் உயர்த்தப்படவில்லை இத்தனை ஆண்டுகளாகியும் நாங்கள் ஒன்றும் இல்லாமல் இருக்கிறோம் சபை இல்லை ஒன்றும் இல்லை என்று சொல்லுகிற தேவ மனிதா கர்த்தருவினை ஆசீர்வதிக்க நாள் வந்துவிட்டது உன்னை வாழாக்கமால் தொலையாக்கும் நாள் வந்துவிட்டது கர்த்தருவினை மேன்மைப்படுத்த போகிறார் கர்த்தருவினை மகிமைப்படுத்த போகிறார் கர்த்தருவினை கொண்டு பெரிய காரணம் செய்ய போகிறார் இது வரைக்கும் இல்லை என்று சொல்லுகிற தேவ மனிதா எழும்பி கர்த்தரை துதி எழும்பி கர்த்தரை துதி கர்த்தருவினை கனப்படுத்துகிறார் கர்த்தருவினை மேன்மைப்படுத்துகிறார் கர்த்தருவோடு கூட இருக்கிறார் அல்லேலூயா ரபாலர சம்பரதுவா கிழக்கு மனைவிழுது கேட்கிற தேவ மனிதா கர்த்தருவினை ஆசீர்வதிக்கொள்வாய் இருக்கிறார் என் வேதம் விதமாக சொல்கிறது இவனை பார்த்து கத்த சொன்னார் கடலில் உலர்ந்து தலைவழியாக நடப்ப பயன்படுத்தினவர் தான் இவர் தேவன் இவரை கொண்டு பெரிய அற்புதம் செய்தார் ஒரு முறை வனாந்திர பயணத்தில் ஜனங்கள் எல்லோரும் தண்ணீர் வேண்டும் என்று துடிக்கிறார்கள் யாத்திராகும் 17:6 நாம் பார்க்கிறோம் நான் கண்மலையில் மேல் நிற்பேன் கண்மலை அடி அப்பொழுது கண்மலை தண்ணீர் புறப்பட்டு வரும் ஜனங்களின் தாகம் தீர்க்கப்படும் என்று கர்த்தர் சொன்னார் தேவனுடைய பிள்ளையை தேவ மனிதனோடு கூட ஜனங்கள் போராட தண்ணீர் வேண்டும் என்று சொல்லி சகல ஜனங்களையும் கூட்டினான் தன்னுடைய கண்களை கோலை எடுத்தான் ஆண்டவர் சொன்னதுமாக கண்மலை அடித்தான் தண்ணீர் புறப்பட்டது ஜனங்கள் தாகம் தீர்ந்தார்கள் அல்லேலூயா ஜனங்களின் தாகம் தீர்க்கத்தானே கர்த்தர் தேவனுடைய மனிதனை பயன்படுத்தும் விதங்கள் அலாதியாய் காணப்படுகிறது தேவனுடைய பிள்ளையை மறுபடியும் சொல்கிறார்கள் தண்ணி தாகம் வந்துவிட்டது நாங்களும் எங்கள் மிருக ஜீவனும் மறிக்க வேண்டுமா வனாந்திரத்தில் மறிக்கவா எங்களை கொண்டு வந்து சொல்லி என்னாகவும் 20:4 கேட்கிறார்கள் நாங்கள் அனைவரும் மறிக்க வேண்டுமா வேதம் சொல்கிறது மோசேயும் ஆரோனும் சென்று கர்த்தருடைய சமூகத்தில் தலை குப்பர் விழுகிறார்கள் ஐயா எல்லோரும் எதிர்க்கிறார்களே என்ன செய்கிறது தண்ணீர் வேண்டுமே என்னாகணும் 20:8 கர்த்தர் சொல்கிறார் உன் கரங்களிலே அந்த கோலை எடுத்துக்கொள் சபையை கூட்டு நான் கண்மலையின் மேல் நிற்பேன் கண்மலையை நோக்கி பேசு தண்ணீர் புறப்பட்டு வரும் என்று கர்த்தர் சொன்னார்
கரங்களிலே கோல்கள் எடுத்துக்கொண்டான். நல்லதுதான், தேவன் சொன்னதை செய்தான், ஜனங்களை கூட்டினான். ஹல்லேலூயா, தேவனுடைய வார்த்தைக்கு படித்தான். வேதம் சொல்கிறது, தன் கரங்களை ஓங்கி கண்மலையை இரண்டு முறை அடித்தான். தேவன் சொன்னது, கண்மலையை நோக்கி பேசு. அனுபவத்தை நம்பினான், ஆண்டவருடைய வார்த்தையை நம்பவில்லை. அனுபவத்தை நம்பினான், கடந்த முறை அடித்தேன் தண்ணீர் வந்தது, இந்த முறை அடிப்பேன் என்று சொல்லி இரண்டு முறை அடித்தான். இரண்டு முறை அடித்த பொழுது தேவனுடைய பிள்ளை தண்ணீர் வந்தது. சொன்னது என்ன? அனுபவம் அல்ல, கடந்த நாளின் அனுபவம் இந்த நாளுக்கு போதாது. கர்த்தர் பயன்படுத்துகிறவர், ஒவ்வொரு நாளும் அவருடைய இஷ்டப்படி பயன்படுத்துவார், அவருடைய சித்தப்படி பயன்படுத்துவார், அவருடைய முறைப்படி பயன்படுத்துவார். கர்த்தருடைய பிள்ளையை அனுபவத்தை நாடி இருக்காதே, அனுபவத்தை நம்பி இருக்காதே, அறிவை சார்ந்திருக்காதே, அழகை சார்ந்திருக்காதே, கர்த்தரை சார்ந்திரு. கர்த்தர் சொல்லுகிற வழி செய்கிற மகனாக காணப்படும். வேதம் சொல்கிறது, அவனுக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை என்ன தெரியுமா? உபாகமம் 34:4 பார்க்கிறோம். இந்த தேசத்தை தான் நான் கொடுக்க போகிறேன், இதை தான் நான் வாக்கு பண்ணின தேசம், ஆபிரகாமிற்கும் ஈசாக்கிற்கும் யாக்கோபிற்கும் வாக்கு பண்ணின தேசம். இந்த தேசத்தை நீ பார்ப்பாய், ஆனால் இந்த தேசத்திற்குள்ளோ பிரவேசிக்க மாட்டாய். வழி நடத்தினவன், மகிமையான கரங்களை செய்தவன், 40 வருடங்கள் சொல்லி இருந்தவன், தேவனுடைய பிள்ளையே, அனுபவத்தை நம்பும் பொழுது ஆண்டவருடைய வார்த்தை இல்லாமல், அனுபவத்தின்படி செய்யும் பொழுது ஆசீர்வாதம் இல்லாமல் போகிறது. வார்த்தையை கேட்கின்ற தேவ மனிதா, அனுபவத்தை சார்ந்திருக்கிறாயா? மற்றொரு அனுபவங்கள் நம்முடைய அனுபவங்கள் அல்ல, நேற்றைய நம்முடைய அனுபவம் இன்றைய அனுபவம் அல்ல. ஒவ்வொரு நாளும் தேவன் நம்மை பயன்படுத்துவது நம்மை கொடுக்க வேண்டும். தேவனிடத்தில் கேட்டு செய்ய வேண்டும். தேவனிடத்தில் கேட்டு தேவன் என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யும் பொழுது நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம். வேதாகமத்தில் 3 மனிதர்களை பார்த்தோம், ஆதாமை பார்த்தோம், அபிரகாமை பார்த்தோம், மோசையை பார்த்தோம். மீதி அடுத்த வாரத்தில் பார்ப்போம். நம் அனைவரும் தலை வணங்கி கர்த்தரை நோக்கி பார்ப்போமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, தேவ மனிதர்களும் அவருடைய தவறுகள், பாவங்கள், அவருடைய தண்டனைகளை குறித்து நாம் பார்த்தோம். ஆண்டவரே, தேவ மனிதனாகத்தான் தேவனுடைய வார்த்தையை நம்பாமல் தன் மனைவியின் வார்த்தையை நம்பினான், மனைவி கொடுத்ததை சாப்பிட்டான். தேவ மனிதர்களாக இருக்கிற நாங்கள் தானே உம்முடைய வார்த்தையை நம்ப வேண்டும், உடைய கற்பனையை நம்ப வேண்டும், உடைய கற்பனையின்படி நாங்கள் நடக்க வேண்டும். கர்த்தர்களுக்கு கொடுப்பீராக. அபிரகாம் ஆண்டவரே, தேவனுடைய வார்த்தைக்கு இருக்க வேண்டும் தானே, விசுவாசிகளின் தகப்பன் தானே. ஒருவேளை என்கிற வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தான் ஆண்டவரே. ஒருவேளை என்பது வேதத்தில் அல்லப்பா, உம்முடைய வாக்கு ஆம் என்றும் ஆம் என்றும் இருக்கிறது அல்லவா? அப்படி நபருளாக எங்களை மாற்று ஆண்டவரே. தேவ வாக்கிற்கே வேறு வழி உண்டாக்குகிற மனுஷிகள் மதிலே தேவ வாக்கின்படி நடக்கிறார்களை மாற்று ஆண்டவரே. மோசையின் வார்த்தையை நாங்கள் பார்க்கும் பொழுது இந்த மனிதன் தானே ஆண்டவரே, அப்பா இவன் தானே விதமாக மாறிப்போனானே. கர்த்தர்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை பட்சிக்கிறோம். வார்த்தையை கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு விதத்தில் ஆசீர்வதிப்பீராகி. கொரோனாவால் பாதிக்கப்பட்ட யாராவது வார்த்தையை கேட்பார்னு சொன்னால், இப்பொழுதான் இயேசுவின் நாமத்தில் சுகம் அடைவார்களாக. ரமாலரா சம்பா தூக்கா மதுவா, இயேசுவின் நாமத்தில் சுகம் அடைவார்களாக. கொரோனாவால் பாதிக்கப்பட்ட குடும்பத்தை சார்ந்தவர்கள் யாராவது சொன்னால், அவர்களை கற்றுக்கொள்ளும், அவர்கள் பாதிக்கப்பட்டவர்களை சுகமாக்கும். வியாதிகள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், அவமானங்கள், துக்கங்கள், கடன்கள், இருள்கள் ஒவ்வொரு குடும்பத்திடம் போகட்டும் ஆண்டவரே. தேவன் பயன்படுத்தவில்லை என்று சொல்லுகிற ஒவ்வொரு வீடியிலும் பயன்படுத்தும் ஆசீர்வதியும். அடுத்த வாரம் மறுபடியும் நாங்கள் சந்திக்க மட்டும் அன்பின் பிரச்சனை கிருபை காரணம் அடைக்கலாம் ஆசிரம் அபிஷேகம். இத்தனை மாதங்களை காத்தவர் இந்த மாதம் கொண்டு வந்து எதுக்காமான்னு சொல்லிட்டு, செப்டம்பர் மாதம் செல்லாத மாதம் உலகத்திற்கு எங்களுக்கு செழிப்பான மாதமாக நீர் மாற்ற வல்லவர் இதுக்காம நடிச்சுத்துறோம். நீர் மாத்திரம் மகிழப்படும் சார் துதியினம் எடுத்துக்கொள்ளும். அடுத்த வாரமுடைய சமூகத்தில் சந்திக்கப்பட்டும் நீர் எங்களோடு இருக்கும், எங்களை ஆசிரியர் எங்களை உயர்த்து கனப்படுத்தும் மேன்மைப்படுத்தும். இயேசு எங்கள் நாமத்தின் நல்ல பிதாவே, அமேன், அனாமேன். ஆனால் இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு நடித்து சொல்லு, எங்கள் குடும்பத்துக்காக செபியுங்கள். ஸ்ரீ சிவனான் நாம் அனைவரும் ஒருமுறைப்பட்டு கத்திர நாமத்தை உயர்த்துவோம். உங்கள் செபங்கள் எங்களுக்கு அதிகம் தேவை. கத்திர நாமம் மாத்திரம் மகிழ்ச்சி. Hallelujah!